இது டைரி. த்ரில்லர் பட உலகத்தில் எலெக்ஷன் வச்சா அன்ன போஸ்டாக ஜெயிக்கக்கூடிய அருள்நிதி நடிப்பில் இந்த வாரம் கோட்டாவில் வெளிவந்திருக்க த்ரில்லர் படம் இந்த டைரி. கோயம்புத்தூர் டு ஊட்டி ரோட்டில் ஒரு கணவன் மனைவி காரில் வந்துக்கிட்டு இருக்கப்போ நமக்குத்தே அவன் பயப்பட மாட்டேங்கிறான், இதுக்காவது பயப்படுமே அப்படின்ட்டு 13வது கொண்டை ஊசி வளைவில் ஒரு அம்மா மனுஷன் இருக்குது, ஒரு பொம்பளை ஒரு குழந்தையோட வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பீதியை கிளப்பி விட அந்த அம்மா பயப்படுறாங்க. அந்த அம்மா பயப்படுறதை பார்த்து இவர் கிக்கி பிக்கி பண்ணிக்கிட்டே வர்றாரு. அப்படி பண்ணி 10வது நிமிஷத்துலேயே இந்த பக்கம் ஏதாவது சிக்கலான முடிக்க முடியாத கேஸுகளை எடுத்து உங்கள் ட்ரைனிங்காக முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எஸ்ஐயா இருக்கிற அருள்நிதிக்கு சாய்ஸ் கொடுக்க, அவர் வந்து 16 வருஷமாக கிடப்பில் கிடந்த கேஸை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு வர்றாரு. அந்த 16 வருஷம் கிடப்பில் கிடந்த கேஸுகளுடைய பின்னணி என்ன, முதல் நடந்ததுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அந்த கேஸினுடைய துப்பு துளைக்கு ஆராய்ஞ்சு அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கு பின்னாடி இருந்த மர்மங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டைரி. ராத்திரி மலைப்பாதை கொண்டை ஊசி வளைவு அமானுஷ்யம் திருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதை கண்டுபிடிக்க போற ஒரு ட்ரைனிங் எஸ்ஐ, அவர் 16 வருஷம் கேஸு, ஒரு வழக்கமானதா இருந்தா கூட பரபரப்பாவே ஆரம்பிக்குது முதல் 10 நிமிஷம். அப்படி ஆரம்பிக்கிற போறோம், அடுத்தடுத்து வர்ற சீன்ல பாயை போட்டு மல்லாக்கப்படுத்துறது, அப்பப்போ நம்மளை எழுப்பி விட பேய் வந்து அரட்டி எழுப்பி விடுற சவுண்ட்ல போட்டு நம்மளை அலர்ட் பண்றாங்க படக்குழுவினர்கள். வாழ்த்துக்கள் அருள்நிதி. ஐயா படத்துல அருணாச்சலம் பட கிளைமேக்ஸுக்கு போதில் பாச்சா படம் கிளைமேக்ஸ் போட்டு மேட்ச் பண்ணது மாதிரி அருள்நிதி இதுவரைக்கும் நடிச்சிருக்க படங்களை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதில் 2-2 சீனாக உருவி அதை ஒன்று சேர்த்தாவே புதுசாக 2 த்ரில் படம் வரும். அதே மாதிரி இந்த படத்துலையும் போன வாரம் பார்த்ததுக்கும் இந்த வாரம் பார்த்ததுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஹீரோயின் அது யாருன்னு தெரில, அவங்க படத்துக்காக கூட்டிகிட்டு வந்த ஹீரோயின்னு ஊட்டி குளிர் தாங்காமல் ஓடி போயிட்டதுனால என்னமோ கூட்டத்தில் வேடிக்கை வாங்க வந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை ஹீரோயின் ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அது தெரியல நான் என்னுடைய கணிப்பு நினைக்கிறேன். நைஸ் மாஸ் பில்டப்போட அந்த போலீஸ் காஸ்டியூமோட வந்து எத்தி மிதிச்சு அது ஒரு மாதிரி பண்ணும் பொழுது அரங்கம் முழுவதுமே பலத்த சிரிப்பொலி, எனக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது போக சாரா சாம்சு அப்படின்னு இல்லாமல் பேர் தெரியாத ஏகப்பட்ட நடிகர்கள் எல்லா பேருமே எக்ஸ்ட்ரா பேட்டா வாங்காமலே எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா நடிச்சு நம்ம எல்லாத்தையுமே அலற விடுறாங்க. அதுக்கு காரணம் அவங்க கிடையாது, எழுதப்பட்ட காட்சிகள். சமீபத்தில் வெளியான படங்களில் ஒரு காட்சியை இவ்வளவு மேலோட்டமாக ரொம்ப அசால்ட்டாக எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. எந்த ஒரு காட்சியிலையுமே ஜீவன் உயிர் இருந்துடவே கூடாது அப்படின்னு வெறிகொண்டு வேலை பார்த்ததுல வெற்றி கோப்பையை தட்டியிருக்காரு டைரக்டர். அந்த ஒரு முக்கியமான கிளைமேக்ஸை நோக்கி பயணப்படுகிற இந்த கதையை நல்லா எழுதணும்னு கங்கணம் கட்டிட்டு எழுதுவார் அப்படின்னு பார்த்தா கங்கனா ரணாவத் மாதிரி எழுதியிருக்கிறாரு. அப்புறம் வசனங்கள்லாம் எழுதுனாங்களா இல்லை நீங்கள் இதுதாங்க மேட்ரு நீங்களே ஏதாவது வரணும் பேசிக்கங்க அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. பஸ்ஸுக்குள்ளே மாட்டிக்கிட்ட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த 13 பேர் நிலமை என்னாச்சு அப்படிங்கிறதான் அந்த கதை. 13 பேர் கிடையாது, 14 பேர் அப்படின்னு படம் பார்க்குற எல்லாருமே தனித்தனியாக நம்மளை ஃபீல் பண்ணிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த முதல் 1.5 மணி நேரம். ஒரு டீ தூள் விளம்பரத்தை சொல்லுவாங்கல்ல, இந்த டீ தூளில் இஞ்சி அது மதுரம் திப்பிலி ஏலக்காய் பூண்டு புண்ணாக்கு அப்படின்னு 16 வகை மூலிகைகிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த படத்துல காதல் த்ரில்லர் சஸ்பென்ஸு அமானுஷ்யம் பாசம் சென்டிமெண்ட்டு அப்படின்னு 16 வகை செட்டப்புகள் இதில் உண்டு. கதை வந்து கொண்டை ஊசி வளைவில் வளைஞ்சு வளைஞ்சு ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூர் இறங்கினா கூட நமக்கு படம் பார்க்கும்போது பைபாஸில் போனது மாதிரி தான் ஆழ்ந்த மயக்கம். அப்பப்போ நம்மளை தட்டி எழுப்பி விடுறது மியூசிக் டைரக்டர் பாவம் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசி 25 நிமிஷத்தில் தான் என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிற விஷயமே ரிவீல் ஆகுது. அந்த 25 நிமிஷம் அவங்க சொல்ல வர்றது நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த 25 நிமிஷத்தை வந்து அடையிறதுக்கு 1.5 மணி நேரம் வச்சு நம்மளை படுத்தின பாடு சோகங்கள், அந்த காதல் ஜோடிகளுக்காக வைக்கப்பட்ட காட்சிகள், அந்த அம்மா சென்டிமெண்ட்டுக்காக வைக்கப்பட்ட காட்சிகள், சாரா தன்னுடைய காதலியை விடிஞ்சா கல்யாணம் அந்த காதலியை காப்பாற்றணும்ட்டு போகிறதுக்காக வச்சப்பட்ட காமெடி காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் தொலைக்காட்சியில் 9 மணி ஸ்லாட்டில் ஓடுற சீரியல் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குமோ அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சந்தேகம் வருது. அந்த 1.5 மணி நேரமும் கடைசியில் வர்ற நம் தவுண்டு பாயாசத்துக்காக 16 வகை பாவக்காய் பொரியலை சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கடைசி 20 நிமிஷ கதைக்காக முதல் 1.5 மணி நேரம் நான் ஃபுல்லாக தம் கட்டிடுவேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக பார்க்கக்கூடிய படம் தான் டைரி. நன்றி, வணக்கம்.